ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன்னை தேடி ஒரு ஆண் வரப்போகிறார். அவர் உன்னிடம் வந்து வாழ்க்கை பிச்சை கேட்கப் போகிறார். யார் அவர், எதற்காக வந்து உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்க வேண்டும் என்று நான் சொல்ல வந்திருக்கிறேன். முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்வாயா, இல்லை என் வாக்கை அவமதிப்பாயா? உனக்காகவே காத்திருக்கும் உன் சாயப்பாவை அவமதித்து விடாதே. உன் வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நடந்திருக்கிறது, எதையெல்லாமோ நீ தாண்டி வந்து விட்டாய். ஆனால் எது நடந்தாலும், எது உனக்காக செய்தாலும், இதுவும் நல்லதுக்காகத்தான் என்று அனைத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இது நாள் வரை உன் வாழ்க்கையை தாண்டி வந்து விட்டாய். இனிமேலும் இருக்கும் வாழ்க்கையை நான் இப்படியே கடந்து வந்து விடுகிறேன் என்று இப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் சொல்கிறாய். ஏனென்றால், எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்கும் அல்லவா? எனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்கத்தானே போகிறது? நடக்காததையும் கிடைக்காததையும் நினைத்து என் வாழ்க்கையை வீணடிக்க நான் தயாராக இல்லை என்று புத்திசாலித்தனமாக இதுவரை நீ பேசி வருவது உன் சாயப்பா எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடித்தமான உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். கூடிய விரைவில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்தும் விடுவேன். இப்போதும் எல்லோரும் மதிக்கத்தக்க இடத்தில்தான் நீயும் இருக்கிறாய். யாரும் உன்னை எந்த தவறான எண்ணத்துடனோ எந்த தவறான வார்த்தைகளாலோ பேச நான் அனுமதிக்க மாட்டேன். இனிமேலும் இதற்கு மேலும் உனக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்து அறிவான உன் வாழ்க்கையில் அனைத்து மேன்மைகளும் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்கிறேன். எந்த நேரத்திலும் யாரிடமும் நீ குறைந்து போக மாட்டாய். உன்னை தாழ்ந்த நிலையில் நான் தள்ளிவிட மாட்டேன். எப்போதும் நீ தலை நிமிர்ந்து நடப்பதுதான் எனக்கும் பிடிக்கும். இந்த நேரத்தில் ஒரு ஆண் வந்து சந்திக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? அப்போது உனக்குள் ஒரு குழப்பம் வந்திருக்கும். எந்த நேரத்திலும் உன் மனதை குழப்பிவிடாதே. எதையும் தெளிவாக கேட்டுவிட்டு தெளிவான மனதோடு இரு. அப்போது எது வந்தாலும் உனக்கு தெளிவான எண்ணம் கிடைக்கும், தெளிவான விடை கிடைக்கும். உன் சாயப்பா சொல்வது புரிகிறதா? வருமான் உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்க வருகிறார். ஏனென்றால், உன் வாழ்க்கையை கெடுத்த ஒரு பெண் இருக்கிறாள் என்று நான் சொன்னேன் அல்லவா? அவள் உனக்கு செய்த தீமையால் இப்போது கடுமையான ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறாள். உன்னிடம் இருந்து அந்த தீயது செய்ததற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டு உனக்கு பிராயத்தம் செய்தால் மட்டும்தான் அவர்களின் வாழ்க்கை செழிக்கும் என்று அவர்கள் சென்று பார்த்த ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார். அதற்காக இவர் உன்னை தேடி பிடித்து உன்னை தேடி வந்து தன் வாழ்க்கையை மீட்டு தருமாறு மடிப்பிச்சை கேட்கப் போகிறார் அந்த பெண்ணுக்காக. அந்த பெண்ணும் இப்போது மனதளவில் திருந்தி விட்டாள். உனக்கு செய்த தீமையை எண்ணி எண்ணி தினந்தோறும் அவளுக்கே அவள் தண்டனையும் கொடுத்து கொண்டிருக்கிறாள். திருந்தியது யாராக இருந்தாலும் மன்னிப்பு கொடுப்பது உன் கடமை. உன் சாயப்பா நான் சொல்கிறேன், உன்னை தேடி வரும் அந்த ஆணுக்கு உன் மன்னிப்பை தாராளமாக கொடுத்துவிடு. என் பிள்ளை, நீ மனதளவில் எத்தனை பெரியவளாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உனக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் கேடு நினைத்தாலும் திரும்ப அவர்களுக்கு நீ நினைக்க மாட்டாய். இந்த உன் மனதிற்காகத்தான் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருந்து வருகிறேன். இதை தெரியாத அவர்கள், உன் அருமை புரியாத அவர்கள் உனக்கு கேடு நினைத்து விட்டார்கள். ஆனால் இப்போது திருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்க வருகிறார்கள். மன்னிப்பை வாரி வழங்கிவிடு என் கண்ணே. எந்தவித பெரிய சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்க்கை கெட்டு போகாதபடி உன்னை உயர்த்தி நான் காட்டுவேன். எல்லோர் முன்னிலும் தலை நிமிர்ந்து நீ வாழப் போகிறாய். மகிழ்ச்சியோடு இரு, தெளிவான மனதோடே இரு. எதற்கும் குழம்பாமல் தைரியமாக
என் குழந்தை நீ எப்போதும் மேன்மையாக இருக்க வேண்டும். உன் சாயப்பா இருக்க பய மேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம், நன்றி.